கேப்டன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நான் பண்டிட் பாலசுப்ரமணி கோடம்பாக்கத்திலிருந்து ஜோதிடமும் பிரபஞ்சமும் என்ற தலைப்பில் தொடர்ச்சியாக நாம் பதிவுகளை பார்த்து வருகின்றோம் ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்தவரையில் எப்படி இந்த பஞ்சபூதத்தில் நெருப்பு நீர் நிலம் காற்று ஆகாயம் என்ற ஐந்து தத்துவங்கள் அவசியமோ அதே போலத்தான் ஜோதிடம் சொல்வதற்கும் வாரம் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் என்ற ஐந்து விஷயங்களும் அவசியம் இதை பயன்படுத்தித்தான் ஜோதிடமும் ஜோதிட பரிகாரங்களும் சொல்ல வேண்டும் அப்பொழுதுதான் உங்களுக்கு ஒரு நிவர்த்தி என்பது மிக எளிதாக கிடைக்கும் அந்த வகையிலே நாம் இந்நட்சத்திர வரிசையை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்று நாம் காண இருக்கும் நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் நட்சத்திர வரிசையிலேயே பத்தாவது நட்சத்திரமாக இடம்பெறக்கூடிய மகம் நட்சத்திரத்தை தான் நாம் இன்று காண இருக்கின்றோம் பொதுவாக மகம் நட்சத்திரமானது கேது பகவானுடைய நட்சத்திரமாகும் சிம்ம ராசியில் சூரியனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு முழுமையான நட்சத்திரம் இந்த மகம் நட்சத்திரமாகும் மகம் நட்சத்திரத்தினுடைய இருப்பிடம் அதாவது மகம் நட்சத்திரத்தினுடைய இருப்பிடமானது நிற்கதிர்கள் நிற்கதிரானது இந்த மகம் நட்சத்திரத்தினுடைய இருப்பிடமாக இருக்கின்றது மகம் நட்சத்திரத்தினுடைய வடிவம் பல்லக்கு வடிவில் இருக்கின்றது மகம் நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை யார் என்றால் சுக்கிர பகவான் மகம் நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை கேது பகவான் என்பவர் ஞான காரகன் என்பதால் கேது சம்பந்தமான ஞானம் சார்ந்த விஷயங்கள் அதாவது மந்திர பிரயோகம் செய்வது மேலும் இந்த விக்கிர பிரதிஷ்டை செய்வது இது போன்ற எல்லாம் செய்து கொள்வதற்கு ஒரு ஏற்ற நட்சத்திரம் இந்த மக நட்சத்திரம் ஆகும் பொதுவாக மகம் நட்சத்திரத்தினுடைய வடிவம் பல்லக்கு வடிவத்தில் இருப்பதால் அந்த காலங்களில் பல்லக்கை ஒரு வாகனமாக பயன்படுத்திய காரணத்தினால் இன்றைய காலகட்டங்களில் வாகனம் சார்ந்த விஷயங்கள் பயில்வதற்கு ஒரு ஏற்ற நட்சத்திரம் இந்த மகம் நட்சத்திரம் ஆகும் பொதுவாக பார்த்தீர்கள் என்றால் இந்த மகம் நட்சத்திரமானது கேது பகவானுடைய நட்சத்திரம் காலபுருஷ தத்துவ ராசியிலே ராசியிலே ஐந்தாவது ராசியில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் ஐந்தாம் இடம் என்பது ஒரு ஜாதகத்திலே புத்திரஸ்தானத்தை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு அமைப்பாகும் மேலும் கேது பகவானை பொறுத்தவரையில் ஒரு ஒரு ஆணுடைய விந்தணுவில் இருக்கக்கூடிய உயிரணுக்களுடைய தன்மையை குறிப்பிடக்கூடியவர் கேது பகவான் அப்பொழுது ஐந்தாம் இடம் என்பது புத்திரஸ்தானம் அதேபோல கேது பகவான் என்பவர் அந்த நம்முடைய விந்தணுக்களில் இருக்கக்கூடிய உயிர் தன்மையை குறிக்கக்கூடியவர் ஆக பொதுவாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் பிள்ளையார்பட்டிக்கு சென்று மகம் நட்சத்திரம் வருகின்ற நாளன்று பிள்ளையார்பட்டிக்கு சென்று தொடர்ச்சியாக ஒரு நான்கு அல்லது ஆறு மாத காலங்கள் வழிபாடு செய்து வந்தால் விரதம் இருந்து வழிபாடு செய்து வந்தீர்கள் ஆனால் நிச்சயமாக குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்பது நிச்சயமாக உருவாகும் மேலும் இந்த கேது பகவானை பொறுத்தவரையில் அதனுடைய இருப்பிடமாக நிற்கதிரானது இருக்கின்றது அதே நிற்கதிர் இருப்பதால் அவர்கள் நிற்கதிர் சம்பந்தமான விஷயங்கள் அதாவது பொதுவாக நெல் சார்ந்த விஷயங்களை பயிரிடுவதற்கும் அறுவடை செய்வதற்கும் ஒரு ஏற்ற நட்சத்திரமாக இந்த மகமகம் மகம் நட்சத்திரமானது இருக்கின்றது மேலும் பொதுவாக கேது பகவானை பொறுத்தவரையில் கயிறுக்கு காரணமான கிரகம் கேது பகவான் தான் ஆக கயிறு சம்பந்தமான பூநூல் போடுதல் அதே போல் பொதுவாக இந்த விவாகம் செய்தல் போன்ற விஷயங்களை இந்த மகம் நட்சத்திரத்தில் தாராளமாக செய்து கொள்ளலாம் நிச்சயமாக நன்மைகள் என்பது ஏற்படும் இவை அனைத்தும் கேது அந்த மகம் நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள் அடுத்தபடியாக பார்த்தீர்கள் என்றால் பொதுவாக மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குணநலன்கள் என்பது ஒவ்வொரு பாதத்திற்கும் சற்று வித்தியாசமாக இருக்கும் மகம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அவருடைய குணநலன்கள் எப்படி இருக்கும் என்றால் பொதுவாக மகம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் எப்பொழுதுமே தனிமையை விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் எந்த ஒரு விஷயத்திலும் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் அதிகம் கொண்டவர்களாக அவர்கள் நிச்சயமாக இருப்பார்கள் மேலும் அவர்களை குறை சொல்வது என்பது அவர்களுக்கு பிடிக்காது மேலும் அவர்களை புகழ்ந்து பேசுகின்ற பொழுது அவர்கள் அதிகமான சந்தோஷத்தை அடையக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் முன்கோபம் என்பது சற்று அதிகமாக இருக்கும் முன்கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக பார்த்தீர்கள் என்றால் மகம் ரெண்ட நட்சத்திரத்தினுடைய இரண்டாம் பாதத்தில் பிறந்தவருடைய குணநலன்கள் எப்படி இருக்கும் என்றால் அவர்கள் பொதுவாகவே நன்றாக சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் உணவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் தான் உண்ணும் உணவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அதாவது சிறிதளவு உணவு உண்டாலும் அதை திருப்தியாக அதாவது நல்ல உணவை உட்கொள்ள வேண்டும் என்ற எண்ணங்கள் அதிகமாக நிச்சயமாக இருக்கும் அதே போல தனக்கு பிடித்தமான நபர்களுடன் பேசுவதை அதிகம் விரும்பக்கூடிய நபர்கள் அனைவரிடம் பேச மாட்டார்கள் தனக்கு பிடித்தமான நபர்களுடன் பேசுவது என்பது அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு விஷயமாக இருக்கும் மேலும் பெண்களை பொறுத்தவரையில் தன்னுடைய முகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் தன் முகத்தில் எங்கேயும் வெளியே செல்கின்ற பொழுது தன் முகத்தை நன்றாக வைத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் அடுத்ததாக மகம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் சிறு தூரம் பயணம் மேற்கொள்வதையும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எண்ணத்தையும் அதிகம் கொண்டவர்களாக இருப்பார்கள் நிறைய நபர்கள் செல்போன் கம்ப்யூட்டர் சார்ந்த விஷயங்களில் உபயோகப்படுத்துவதை அதிகம் விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் மேலும் அடுத்துவதற்கு உதவுவது மட்டுமல்லாமல் பொதுவாக பார்த்தீர்கள் என்றால் இந்த சிறுதூர பயணம் என்பது அவர்களுக்கு மிகுந்த பிடித்த விஷயம் என்பதை நான் கூறியிருக்கின்றேன் இது சார்ந்த விஷயங்கள் நிச்சயமாக அவர்களுக்கு பிடித்ததாக இருக்கும் அடுத்ததாக மகம் நட்சத்திரத்தினுடைய நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் என்றால் அவர்கள் எப்பொழுதும் தன் தாயின் மீது அதிக பாசம் வைத்திருப்பவர்களாக இருப்பார்கள் நல்ல இடம் நல்ல வீடு நல்ல வண்டி வாகனம் போன்ற விஷயங்களை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப் என்று சொல்வார்கள் அந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாக இருக்கும் நிறைய நபர்கள் தான் உடுத்து உடைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இவை அனைத்தும் இந்த மக நட்சத்திரத்தின் குணாதிசயங்களில் வரும் பொதுவாக பார்த்தீர்கள் என்றால் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்ப திசையாக கேது திசையானது வரும் அப்பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான திருப்புமுனையாக இருக்கக்கூடிய திசை எதுவாக இருக்கும் என்றால் சுக்கிர திசையும் சூரிய திசையும் ஒரு திருப்புமுனையான திசையாக இருக்கும் ஏனென்றால் கேது பகவானை பொறுத்தவரையில் கேது பகவானுடைய திசை என்பது ஏழு வருடங்கள் மொத்தம் ஆனால் அவர் அவர் பிறந்த அந்த நேர அடிப்படையிலே இருப்பு நாளிகை அடிப்படையிலே அவருடைய அந்த ஏழு வருடம் என்பது முழுமையாக இருக்காது ஒரு ஒரு சில நபர்களுக்கு ஒரு வருடம் இருப்பு மீதி இருக்கும் ஒரு சில நபர்களுக்கு நான்கு வருடங்கள் இருக்கும் நாம் உதாரணமாக ஒரு நான்கு வருடங்கள் என்று வைத்துக்கொள்வோம் அப்பொழுது மகம் நட்சத்திரத்தில் பிறந்து கேது திசை நான்கு வருடங்கள் இருப்பில் இருக்கின்ற பொழுது அடுத்து வரக்கூடிய திசையானது சுக்கர திசை சுக்கரதிசையை பொறுத்தவரையில் இருபது வருடங்கள் நடக்கும் அடுத்ததாக சூரிய திசையானது ஆறு வருடங்கள் நடக்கும் அப்பொழுது ஒருவருக்கு மகம் நட்சத்திரத்தில் பிறந்த ஒருவருக்கு நான்கு வருடங்கள் கேது திசையினுடைய இருப்பு இருக்கின்ற பொழுது இருபத்தி நான்கு வயது வரை நான்கு வயது வரை கேது திசை முடிந்து அடுத்து இருபத்தி நான்கு வயது வரை சுக்கர திசை இருக்கும் அதன் பின்பு சூரிய திசை ஆறு வருடங்கள் இருக்கும் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் அவருடைய வாழ்க்கையில் முக்கியமான தருணம் இந்த சுக்கிர திசையும் சூரிய திசையும் தான் அப்பொழுது அவர்களுக்கு வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் என்ற ஒரு நிலையை ஜாதகத்தில் லக்ன ரீதியான சுபத்தன்மையை வைத்துத்தான் முடிவு செய்ய வேண்டும் உதாரணமாக அவர் சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கின்ற பொழுது ஏதேனும் ஒரு லக்னம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம் உதாரணமாக கன்னி லக்னத்தை எடுத்துக்கொள்வோம் அப்பொழுது கன்னி லக்னம் சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு ஆரம்ப திசையாக வரக்கூடிய திசை கேது திசை அதன் முன்விந்த பின்பு சுக்கிர திசை வரும் அந்த சுக்கிர பகவான் ஜாதகத்தில் எங்கிருக்கின்றார் என்பதை பார்க்க வேண்டும் உதாரணமாக சுக்கிர பகவான் லக்னத்திற்கு உதாரணமாக ஏதேனும் ஒரு ராசியில் உதாரணமாக எட்டாவது ராசியில் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் கொள்வோம் கன்னியா லக்னத்திற்கு எட்டாவது ராசியில் சுக்கிர பகவான் இருக்கின்ற பொழுது அந்த திசை அவருக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் என்பதை தீர்மானிக்க வேண்டும் ஏனென்றால் அவருடைய அந்த சிறு வயதில் வரக்கூடிய திசை சுக்கர திசையாக இருக்கும் கிட்டத்தட்ட படிப்பை முடித்து வேலைக்கு செல்லக்கூடிய அந்த அமைப்பு என்பது அந்த திசையில் தான் வரும் அப்பொழுது இந்த கன்னியா லக்னத்திற்கு சுக்கிர பகவான் எட்டில் மறைகின்ற பொழுது மேசராசியில் இருக்கக்கூடிய மூன்று கிரகங்களுடைய நட்சத்திர சாரத்தில் ஏதேனும் ஒரு சாரத்தில் தான் இருப்பார் அங்கே கேது பகவானுடைய நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பரணி நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தின் ஒன்றாம் பாதம் என ஒன்பது பாதங்களை உள்ளடக்கியதுதான் மேசராசி உதாரணமாக அந்த சுக்கிர பகவான் ஜாதகத்தில் பரணி நட்சத்திரத்தினுடைய இரண்டாம் பாதத்தில் அமர்ந்திருப்பதாக வைத்துக்கொள்வோம் அப்படி இரண்டாம் பாதத்தில் அமர்ந்திருக்கின்ற பொழுது சுக்கிர பகவான் இரண்டும் ரெண்டாம் வீட்டிற்கும் ஒன்பதாம் வீட்டிற்கும் உடைய சுக்கிர பகவான் லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் மறைவது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அசுப யோகமாகும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் அங்கு இருக்கின்ற பொழுது வாழ்க்கையில் படிப்பு ரீதியான விஷயங்களிலும் அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்களிலும் பலவிதமான இடையூறுகளை அந்த ஜாதகர் நிச்சயமாக சந்திப்பார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதற்குண்டான முறையான வாழ்வியல் பரிகாரங்களை செய்ய வேண்டும் அப்பொழுது இரண்டாம் இடம் என்றாலே பொதுவாக நாம் எடுத்துக்கொண்டோமானால் ஆரம்ப நிலை படிப்பு என்பது இரண்டாம் பாவகம்தான் ஒன்பதாம் இடம் என்பது தான தர்மத்தை சுட்டிக்காட்ட போக கூடிய பாவகம் அதே எட்டாம் இடம் என்பது பொதுவாக கஷ்டப்படக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் அதுவும் காலபுருஷ தத்துவத்தில் மேஷ ராசியில் அவர் இருக்கின்ற காரணத்தினால் அவர் பொதுவாகவே பார்த்தீர்கள் என்றால் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு முடிந்த அளவிற்கு அவர்களால் முடிந்த உதவிகளை செய்து வந்தாரானால் நிச்சயமாக அந்த திசையில் வரக்கூடிய தோஷங்கள் என்பது குறைவாகும் எந்த ஒரு தான தர்மத்தையும் செய்யாமல் இருந்தாரானால் அவருக்கு அந்த திசையில் ஒரு மிகப்பெரிய ராஜயோக பலன்கள் என்பது நடக்காது வாழ்க்கையில் மிகவும் துயரப்படக்கூடிய சூழ்நிலைகளானது உருவாகிவிடும் இந்த திசை இருபத்தி நான்கு வயதில் முடிவு பெற்ற பின்பு அடுத்து சூரிய திசை என்பதும் ஒரு மிகப்பெரிய ஒரு நிலையை அடைய வேண்டிய ஒரு திசையாக இருக்கும் ஏனென்றால் அந்த காலகட்டங்களில்தான் திருமணம் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் ஏற்படக்கூடிய தன்மைகள் ஏற்படும் அப்படி இருக்கும் பொழுது சூரிய பகவான் எப்படி இருக்கின்றார் என்பதை கவனிக்க வேண்டும் உதாரணமாக சூரிய பகவான் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் அதாவது கன்னியா லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் சூரியன் இருக்கின்ற பொழுது அங்கே ரோகிணி நட்சத்திரம் அதாவது ரோகிணி நட்சத்திரத்தில் அந்த அந்த சூரிய பகவான் இருந்தால் உதாரணமாக சு ரோகிணி இரண்டாம் பாதத்தில் சூரியன் இருந்தால் இந்த ரோகிணி நட்சத்திரத்தினுடைய இரண்டாம் பாதம் என்பது புஷ்கர நவாம்ச பாதம் கன்னியா லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் சூரியன் ரோகிணி இரண்டாம் பாதத்தில் இருக்கின்ற பொழுது அது ஒரு புஷ்கர நவாம்ச பாதம் அப்பொழுது அவருக்கு அந்த சூரிய திசையிலே மிகப்பெரிய ராஜயோகங்கள் நிச்சயமாக ஏற்படும் ஆனால் இங்கே பாத அடிப்படையில் கூட பலன்கள் மாறிவிடும் என்பதை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ரோகிணி ரெண்டாம் பாதம் என்பது புஷ்கர நவாம்ச பாதம் ஆனால் ரோகிணி மூன்றாம் பாதத்தில் அந்த சூரியன் அமர்ந்துவிட்டால் இந்த மகம் இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது வைநாசிக நட்சத்திரமாக வந்துவிடும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சூரிய திசையிலும் அவர் கடுமையான வைநாசிக தோஷ நிவர்த்திகளை செய்யாமல் இருந்தால் கடுமையான தோஷங்களை அவர் சந்திக்க வேண்டும் சந்திரனும் பனிரெண்டில் மறைவதால் மிக கடுமையான பிரச்சனைகள் அவருக்கு வரக்கூடிய லாபங்கள் அத்தனையும் விரயமாகக்கூடிய சூழ்நிலைகளும் அந்த திசையில் நிச்சயமாக ஏற்பட்டு விடும் ஆக நாம் அந்த சூழ்நிலைகளை நன்கு கவனித்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஒருவருக்கு ஒரு திசை நடக்கின்றது என்றால் அந்த திசையினுடைய நட்சத்திரம் அதாவது அந்த திசை நாதன் எந்த நட்சத்திர சாரத்தில் அமர்ந்திருக்கின்றார் அந்த நட்சத்திர கிரகம் லக்ன ரீதியாக எந்த பாவகத்தில் அமர்ந்திருக்கின்றது அவர் லக்ன சுபரா லக்ன அசுபரா என்பதை பார்த்து லக்ன சுபராக இருந்தால் மூன்றாறு எட்டு பனிரெண்டில் மறையக்கூடாது லக்ன அசுபராக இருந்தால் மூன்றாறு எட்டு பனிரெண்டில் மறைய வேண்டும் இந்த விதிகளை அறிந்தால் தான் நாம் ஜோதிடத்தினுடைய உண்மையான ஒரு விஷயத்தை கூற முடியும் அதர்களால் மற்றவர்களுக்கும் நல்ல பயன் என்பது ஏற்படும் ஆக மகம் நட்சத்திரத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் உங்களுக்கு நடக்கக்கூடிய திசா புத்திகள் என்ன என்பதை அறிந்து அதன் வழி செயல்பட்டு தோஷங்கள் இருப்பின் அதை நிவர்த்தி செய்து கொண்டு ஒவ்வொருவரும் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்